நடை என்பது வெறுமனே வந்து ஒரு நடந்தால் நல்லா வெயிட் குறைஞ்சிரும், நடந்தால் இல்லைன்னா வந்து நம்மளுடைய சக்கரை கட்டுப்படும் என்பதற்காக மட்டுமல்ல, அந்த நடையில் நடக்கக்கூடிய பல்வேறு மாற்றங்களை அறிவியலாக நாம் யோசித்து பார்த்தால் கழிவுகளை நீக்கக்கூடிய ஒரு பயிற்சியில் முதல் இடம் நடை தான். நம்ம உடம்புல தினம் தினம் மனதில் பல கழிவு இருக்குது, உடலில் பல கழிவு இருக்குது. உடலில் இருக்க கழிவுகள் போனோன்னா லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நவீன மருத்துவத்தில் நிணநீரினுடைய ஓட்டம், நமக்கு தெரியும் நல்ல ரத்தம் என்பது ஆற்றில் வர்றது, வீனஸில் வர்றது, கெட்ட ரத்தம் இருக்குது, இது ரெண்டுக்கும் இல்லாமல் இன்னொரு ஓட்டம் இருக்குது நிணநீர் அப்படிங்கிற லிம்ஃபேட்டிக். மருத்துவர்கள் அதை அறிவார்கள், பயாலஜி படித்தவங்க தெரியும். அந்த நிணநீரினுடைய கழிவுகள் வெளியே போய்கிட்டே இருக்கணும், அது ட்ரெயின் ஆகிக்கிட்டே இருக்கணும். அந்த நிணநீரினுடைய ஓட்டம் சரியாக இருக்க வேண்டும் என்றால் அது வந்து நடையில் மட்டும்தான் கிடைக்கும். நிணநீரினுடைய ஓட்டம் அதனுடைய கழிவு வெளியேறிச்சுன்னா பல நோய்களுக்கு நம் உடல் அதற்கான எதிர்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கு. நம்ம உடம்புல ஒரு இன்னேட் இம்யூன் சிஸ்டம் இருக்குது. நம்ம உடல் படைக்கப்படும் போதே எந்தெந்த நோயை எப்படி எதிர்க்கணும்னு ஒரு பெரிய ஒரு சிஸ்டம் உடம்புக்குள்ளே இருக்குது. வெள்ளணுக்கள், காம்ப்ளிமெண்டரி செல்ஸ், இல்லை போன் மேரோ, லிவர் எல்லாம் அதுக்காக பல பயன்களை பண்ணி கொண்டிருக்கிறது. அவை சீராக இயங்கணும்னா லிம்ஃப் வந்து அக்குமுலேட் ஆகக்கூடாது. லிம்ஃப் எப்போ அக்குமுலேட் ஆகும், உட்காந்தே இருந்தால் கண்டிப்பாக வரும். உட்காந்தே இருந்தோன்னா அந்த லிம்ஃப் ஓடவே ஓடாது. நீங்கள் என்ன தான் வந்து ஒரு ஆப்பிள் வாட்ச் போட்டு எவ்வளோ நேரம் இதையும் துடிக்கி அது லிம்ஃப் ஓடுறதை காட்டுமா? காட்டாது. எவ்வளோ நேரம் நடுராத்திரில் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, பேஷண்ட் சார் அடிக்கடி அடிச்சுக்கிட்டு இருக்கு சார், நீ ரெஸ்ட்டில் இருக்கும்போது 140 தாண்டுதுங்கிறான் சார், ஏதாவது ஹார்ட் அட்டாக் இருக்குமா, கையை வேற வச்சு பார்க்குறேன், ஆர்டிஃபிஷியல் ஃபிப்ரிலேஷன் சொல்லுதே சார், இப்படிலாம் இப்போ தொலைபேசியில் பல டாக்டர்களுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே ஒரு நல்ல நடைப்பயிற்சியை மட்டும் நம்ம செய்யும்போது அந்த லிம்ஃபினுடைய ஓட்டத்தை நிச்சயமாக முதல்ல சரி செய்ய முடியும். இது முதல் பயன், அதில் கிடைக்கக்கூடிய மருத்துவ பயன். ரெண்டாவது, நம்முடைய இதயம் போல இயங்கி கொண்டிருக்கக்கூடிய சத்தம் இல்லாமல் தசையில் இயங்கிக் கொள்வது கெண்டைக்காலினுடைய காஃப் மசில். அந்த கெண்டை என்பது காஃப் மசில் சொல்லுவோம், காலினுடைய அந்த காஃப் மசில். இந்த ரெண்டு காஃப் மசிலும் பம்ப் ஆகிறது வந்து நடக்கும்போது மட்டும்தான் வரும். நீ உட்கார வச்சு மேலே ஏற்றி இறக்க முடியாது. அது நடந்தால் தான் அந்த காஃப் மசில் மேலே ஏறி இறங்கும். அந்த காஃப் மசில் மேலே ஏறி இறங்கும்போது இடுப்புக்கு கீழே லோயர் லிம்ஸில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தை மேலே இழுத்து கொண்டு வர்றது அந்த கெண்டைக்கால் செய்யக்கூடிய ஒரு பெரிய பயன். அந்த ஸ்டேசிஸ் எடிமா என்று சொல்லக்கூடிய உட்கார்ந்தே இருக்கும்போதோ இல்லை என்றால் நகராமல் ஒரே இடத்துல இருக்கும்போதோ தங்கக்கூடிய கழிவுகளை ஒரு சின்ன நடையில் மேலே தள்ளிடும், ஒரு நடக்க நடக்க மேலே தள்ளிடும். இது வந்து நேரடியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ரெண்டு, இந்த கழிவுகள் வெளியே போய் இந்த ஓட்டம் இரத்த ஓட்டம் சரியாகி இந்த கழிவுகள் வெளியேறி நடப்பதற்கேற்ப உன்னுடைய மூச்சை இழுக்க, இப்போ அகைன் அந்த பாயிண்ட்டுக்கு வரும், ஆசனத்துக்கோடு நடை ஒரு யோகாசனம். ஏன்னா நடக்கும்போது எப்படி ஆசனத்தில் ஒரு பத்மாசனத்தில் உட்கார்ந்து நல்ல சுக பிராணாயாமம் பண்ணுறேன், கபாலபாதி பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது மூச்சு உள்ளே வந்து வெளியேற்றுறமோ, நடக்கும்போது நம் இயல்பாக நமக்கான ஆற்றலுக்காக மூச்சை இழுப்பதும் வெளிவிடுவதும் சீராக மாறும். அப்போ அந்த மூச்சு வெளிவிடுதல் உள்ளே போகிற அந்த சீராக நம்ம நார்மலாக அப்படி உட்கார்ந்துருந்தாலோ இல்லை என்றால் நம்ம ஏதோ புத்தகம் படித்து கொண்டிருந்தாலோ திரைப்படம் பார்த்து கொண்டிருந்தாலோ இல்லை என்றால் அலைபேசியை வந்து தடவி கொண்டிருந்தாலோ இதையெல்லாம் வந்து மூச்சு வந்து சீராகாது. அங்கே வந்து ஒன்று மூச்சு கூடும் இல்லை குறையும், சில நேரத்தில் நின்று கூட போகலாம், அது தெரியாது. ஆனால் நடையில் ஒருபோதும் அது நடக்காது. நடையில் நமக்கு வந்து மூச்சை சீராக்கக்கூடிய பணி வந்து இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம். அவ்வளவு அற்புதமான பயன்களை நடை உடலுக்கு கொடுக்கிறது. அதை தாண்டி இன்னொன்று என்ன கொடுக்கு தெரியுமா? மனசுக்கு. ரவி பேசுனதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் அதுதான். மனதுக்கான ஒரு பயிற்சியில் நம்ம ஒரு எங்கே போய் ஒரு பெரிய ஆசான் 1000 பணம் கொடுத்து இப்பெல்லாம் போய் வந்து பெரிய குருன்னு போய் போய் பணத்தை கொடுத்து வந்தோடனே சார் 1 கோர்ஸ் போகிறேன், 100,000 பணம், அதுக்கப்புறம் நான் ஞானி அப்படிங்கிறான். அவனை என்ன செய்யனே தெரியல எங்களுக்கு. அதாவது ஒரு தன்னை அறிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அப்படியே போய் இன்ஸ்டண்ட்டாக போய் டீ போடுற மாதிரிலாம் கொடுக்க முடியாது. தன்னை எறிதல் வாழ்வை கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து வாசித்து படித்து எல்லா விஷயத்திலும் மெல்ல மெல்ல உணர்ந்து அதுக்கப்புறம் பயிற்சிகளால் கொண்டு வரக்கூடியது தான் தன்னை எறிதல். யாரும் கொடுக்க முடியாது யாருக்கும். அப்போ அப்படியான அந்த உணர்வை நடை கொடுக்கும், தன்னை அறிதலை நடை கொடுக்கும். நடக்கும்போது எப்படி நடக்க வேண்டும் என்று பல பேர் பேசுவாங்க. எப்படி நடக்கிறது? சில பேர் தனியாக நடப்பாங்க, கையை வீசி விசுக விசுக நடப்பாங்க, நல்லது, மிகச்சிறப்பு, எந்த விதத்திலும் பிழை இல்லாது. ஆனால் பல நேரத்தில் நான் எங்கள் ஊரில் இப்போ நடை பயிற்சி நிறைய கூடியிருச்சு, ட்ரெயின்லாம் கிடையாது, பார்க் கட்டி விட்டு
நெருக்கடியான ஒரு தளம் போட்டிருக்கிறார்கள். அதுக்குள்ள தான் நடக்கணும். அதுக்குள்ளே நடக்கும்போது இப்போல்லாம் கும்பல் கும்பலாக 500-600 பேர் வராங்க, ஒருத்தரை இடிச்சுக்கிட்டு நடக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து விட்டது. இங்கெல்லாம் அப்படி இல்லை. பரந்த நிலப்பரப்பாக இருக்குது, கொடுத்து வைத்தவர்கள் நீங்கள். அப்படி ஒரு நெருக்கடியானதில் நடக்கும்போது சும்மா நடந்தால் பரவாயில்ல. பல பேர் வந்து சில பேர்லாம் பேப்பரை பிடிச்சிட்டே நடப்பாங்க. பேப்பரை வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட, ஏ எடப்பாடி என்ன பண்ணார் தெரியுமா, ஏ ஸ்டாலின் என்ன பண்ணா தெரியும், ஏ மோடி அமெரிக்கா போயிருக்கா தெரியும், இதெல்லாம் எதுக்கே நடையில் பேசுகிறீங்க நீங்கள்? உங்களோடு பேசுவதற்கு எத்தனை விஷயம் இருக்குது, சுற்றி சுற்றி பேசுறது என்ன இருக்குது, அரசியல் பேசிகிட்டு இருப்பாங்க. சில பேர் மாமியார் மருமக சண்டை, அவள் இருக்கு, அவளை என்ன செய்யனே தெரில, இப்படி பேசும்போது நடையில் பிரயோஜனமே கிடையாது. உங்கள் நடையில் நீங்கள் உங்களோடு உரையாட வேண்டும். நம்மளோட நமக்குள்ளே உரையாடுவதற்கான பல விஷயங்கள் நடையில் கிடைக்கும். எனக்கு என்னுடைய பர்சனலாக நான் ஃபீல் பண்ணும்போது சில சிக்கலான விஷயங்களில் எப்படி நகர்வது என்பதை எனக்கு நடை கற்றுக் கொடுத்துருக்கிறது. யோகத்தை விட நடக்கும்போது உள்ளே பல விஷயங்கள் திறக்கும், இது எப்படி செய்யலாம், இது எப்படி பண்ணலாம். அதை மீறி நம் நடையில் நமக்கான ஒரு மனம் கழிக்க வேண்டும் என்றால் மிகச்சிறப்பான பல விஷயங்கள் இருக்குது. பல நேரங்களில் நான் பவாச்சலத்துறை கதையை கேட்டுக்கொண்டு நடப்பேன். ஒரு பெரிய புத்தகத்தை படிப்பதை விட அதற்கான நேரம் இருக்காது. ஆனால் அவர் ஒரு வட்டார மொழியில் அழகாக கதை சொல்லிகிட்டே இருப்பார். அந்த கதை சொல்லி பாபாவுடைய ஏகப்பட்டது இணையதளத்தில் இருக்குது. தொலைபேசியில் உள்ளே போட்டு அலைபேசியில் வச்சுட்டு காதில் கேட்டுக்கொண்டே நடப்போம். இளையராஜாவினுடைய இசையை கேட்டுக்கொண்டே நடப்போம். பல விஷயங்கள் படிக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கெல்லாம் எக்கச்சக்கமாக லெக்சர்ஸ் இருக்குது. நிறையா படிப்பதற்கும் நினைக்க ஏதாவது ஒரு மனதை இலகுவாக படிப்பதுனா பாடம் படிக்கிறது இல்லை, நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சி கேட்டுக்கொண்டே நாம் வந்து நடக்க முடியும். அவ்வளவு சிறப்பு நடையில் இருக்குது. உங்கள் மனதை மிக அழகாக ஆற்றுப்படுத்துறதுக்கு அந்த நடை ஒன்று போதும்.